ஹாய் வீவர்ஸ், மஷ்ரூம் பெப்பர் மசாலா செய்கிறதுக்கு நான் இப்போ வந்து பூண்டை வந்து நல்லா அடித்து உடச்சி எடுத்து வச்சுட்ருக்கேன். எப்போயுமே நம்ம ரெசிபி வீடியோ மட்டும்தான் காட்டுவோம், பட் அதுக்கு பேக்ரவுண்டில் நான் என்னெல்லாம் வேலை பண்ணுறேன் அப்படின்னு நான் காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா அடித்து உடச்சி நல்லா உரித்து அந்த தோல் எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சுட்டேன் ஒரு பிளேட்டில் நீட்டாக. அதுக்கப்புறம் அந்த பிளேஸை க்ளீன் பண்ணிட்டு நான் வந்து இஞ்சி தோலை நல்லா சீவி அதையும் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக நான் வந்து இதை செய்கிறேன். எப்பயுமே ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நல்லது. இப்போ அரைக்கிறதுக்கு கரண்ட் இல்லை, ஸோ அதனால் நான் வந்து அடுத்து கொடமிளகாயை கட் பண்ண போயிட்டேன். இதை இந்த மாதிரி ஒரே சைஸ் பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த பிளேஸை க்ளீனாக வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீலாம் நடத்துறது ஒரு சேனல், அதுக்காக கிச்சன் இப்படி அன்கிளீனாக வச்சிருப்பியா அப்படின்னு நம்மளை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவாங்க. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ க்ளீனாக நம்ம சமைக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ க்ளீனாக அந்த பிளேஸையும் நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சேம் பீசஸாக கட் பண்ணி நான் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து வீடியோவில் காட்டுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு கிளாஸ் பவுலில் எடுத்து அதில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு தக்காளி தேவை பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டுக்காக நான் வந்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை வந்து நான் ஒரு தோல் உரித்து நல்லா ஒரு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இதுவும் எனக்கு பேஸ்ட்டாக தான் தேவை. ஸோ அரைக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம எக்ஸாமுக்கு ரா பகலாக உட்காந்து படிச்சுட்டு போவோம், ஆனால் காலையில் எக்ஸாம் ஹாலில் போய் எல்லாமே மறந்து போயிடும். ஏன் மறந்து போகுது அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அதுக்கு காரணமே கிடையாதுங்க. அந்த மாதிரி தாங்க இந்த வெங்காயத்தோலும் உருக்கி உருக்கி வந்துகிட்டே இருக்கும், ஏன்னே தெரியாது. எது வெங்காயன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு லேயரை மட்டும் நல்லா உரித்து எடுத்துக்கணும். அதுலேயும் வந்து பிளாக் ஃபங்கஸ்லாம் இப்போ ஆனியன் மூலமா பரவுது அப்படின்லாம் ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணணும். ஸோ வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அவ்வளோ ப்ராப்பராக கட் பண்ண தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வீட்டில் தான் வெங்காயம் கட் பண்ணி கொடுப்பாங்க, பட் இப்போலாம் வந்து இது ஒரு சேனல், இதுக்கு வெங்காயம் வேறு நாங்கள் கட் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்ட்டு வந்து நம்மளை வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நானே வந்துட்டு மானரோசம்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை நானே கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கண்ணீரோடு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கடுத்து வந்து மஷ்ரூமை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மஷ்ரூம் எப்போயுமே க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஹாட் வாட்டரில் தான் க்ளீன் பண்ணணும். ஸோ வந்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் எல்லா மஷ்ரூமையும் போட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணும். ஏன்னா இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வருதில்லை, ஸோ அதனால் நம்ம வெஜிடபிள்ஸ் க்ளீன் பண்ணுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் மஷ்ரூமில் வந்து நிறையா பாய்சனஸ் மஷ்ரூம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மஷ்ரூம் வந்து நல்லா ஒரு தடவை ஹாட் வாட்டரில், அதுக்கப்புறம் ஒரு தடவை நார்மல் வாட்டரில் போட்டு நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூமை வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணுறேன். சொத்து பிரிக்கிறதுல கூட வந்து ஏற்றத்தாழ்வு வரலாம், ஆனால் மஷ்ரூமை பிரிக்கிறதுல வரக்கூடாது. அப்படி இல்லைனா பெரிய மஷ்ரூம்லாம் வேகாது, சின்ன மஷ்ரூம்லாம் குழஞ்சிரும். ஸோ அதுக்காக வந்து கரெக்டாக ப்ராப்பராக இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்ப கஷ்டமாக இருந்தாலும் சக்ஸஸை பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டே உங்களோட எல்லா வேலையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.